நண்பர்களுக்கு வணக்கம். கடந்த 1901 ஆண்டுல பிரிட்டனுக்கும் பிரிட்டனுக்கு கீழே இருந்த பிற காலனி நாடுகளுக்கும் அரசரா பதவியேற்றுகிட்டவர் அரசர் 7 எட்வர்டு. இவர் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு வந்து அத்தனை நாடுகளையும் ஆட்சி செஞ்சாரு. அவர் காலகட்டத்தில் உருவான ஒரு ரூபாய் நாணயம் கடந்த 2016 ஆண்டுல நடந்த ஒரு ஏலத்துல 750,000 ரூபாய்க்கு விலை போச்சு. அந்த நாணயம் அவ்வளவு விலை போக என்ன காரணம், அந்த நாணயத்துக்கும் மற்ற நாணயத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன, அது என்ன நாணயம் முதல்ல வாங்க இந்த வீடியோல பார்ப்போம். விக்டோரியா மகாராணி 1901 ஆண்டில் மரணமடைந்ததை தொடர்ந்து விக்டோரியா மகாராணியின் மூத்த மகனான 7 எட்வர்டு அதே 1901 ஆண்டில் இங்கிலாந்துக்கும் இங்கிலாந்தின் ஆட்சி உள்ள நாடுகளுக்கும் அரசராக முடிசூட்டப்பட்டார். இந்திய நாணயங்களில் இடம்பெற்ற முதல் அரசரான 4 வில்லியம் அரசரைப் போலவே இவரும் தன்னோட கிரீடம் இல்லாத உருவத்தை தான் நாணயங்களில் பொறிக்க சொன்னாரு. இவரது உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் இந்தியாவில் 1903 ஆண்டில் இருந்து தான் வெளியாக தொடங்குச்சு. ஆனாலும் அதுக்கு முன்னாடியே இந்த நாணயத்துக்கான மாதிரி நாணயங்களை உருவாக்குற வேலை 1901 ஆண்டில் இருந்தே தொடங்கப்பட்டது. முதன் முதலே ஒரு உருவாக்கப்பட்ட மாதிரி நாணயங்களில் இவருடைய பெயரும் பட்டங்களும் இங்கிலாந்தின் அப்போதைய அரசவை மொழியாக இருந்த லத்தீனில் எட்வர்ட்ஸ் 7 ரெக்ஸ் 8 எம்பரேட்டர் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. இதற்கு 7 எட்வர்டு அரசர் மற்றும் தலைவர் அப்படின்னு அர்த்தம். ஆங்கிலம் உலகெங்கும் பரவ காரணமாக இருந்த இங்கிலாந்து நாட்டோட அரசர் அவருடைய நாணயத்தில் அவரோட பெயரை ஏன் லத்தீன் மொழியில் போய் எழுதினாரு அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்துச்சுன்னா, இவருக்கு முன்னாடி இதே மாதிரி பண்ண அரசர் 4 வில்லியமினுடைய லத்தீன் காசை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோட லிங்க்கை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதை நீங்கள் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஏன் இங்கிலாந்தில் லத்தீன் அதிகமாக பயன்படுத்தினாங்க, லத்தீன் எப்படி இங்கிலாந்துடைய மிக முக்கியமான மொழியாச்சுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அதில் நம்ம அதை பற்றி விரிவாக பேசியிருக்கிறோம். இப்போ 7 எட்வர்டு அரசருடைய லத்தீனில் பெயர் பொறிக்கப்பட்ட இந்த நாணயத்தோட பின்பக்கத்தை பற்றி பார்க்க போனோம்னா, அங்கே ஒரு புலியோட உருவம் இருக்குது. அதுக்கு மேலே ERI அப்படின்னு ஆங்கிலத்தில் பொறிக்கப்பட்டிருக்கு. அதாவது எட்வர்ட்ஸ் ரெக்ஸ் இம்பரேட்டர் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் இந்த ERI. இதை சுற்றி 1 ரூபி இந்தியா 1901 பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த நாணயம் 1901 ஆண்டிலேயே வடிவமைக்கப்பட்டும் கூட இந்த வடிவமைப்பு ஏற்கப்படலைங்கிறதுனால தான் மறு வடிவமைப்பு செய்யப்பட்ட நாணயங்கள் 1903 ஆண்டில் இருந்து தான் இந்தியாவில் புழங்க ஆரம்பிச்சிச்சு. முதன் முதல்ல இந்தியாவில் புழங்கின எட்வர்டு அரசனுடைய நாணயத்துக்கும் 1901 ஆண்டில் மாதிரியாக உருவாக்கப்பட்ட இந்த நாணயத்துக்கும் துள்ளி கூட சம்மந்தமே இல்லை. நீங்களே பாருங்கள், இந்த நாணயமோ இதே வகையை சேர்ந்த பிற நாணயங்களோ ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் புழக்கத்துக்கே வரலன்றதுனால இந்த நாணயம் பேட்டன் நாணயமாக மாறிட்டு. இப்போ பேட்டன் நாணயம்னா ஒரு நாணயம் அச்சடிக்கப்பட்டும் கூட அந்த நாணயமோ அதே வடிவமைப்பு கொண்ட பிற நாணயங்களோ புழக்கத்துக்கு வரலை அப்படின்னா அது பேட்டன் நாணயம்னு சொல்லுவோம். இந்த 1901 ஆண்டை சேர்ந்த 7 எட்வர்டு அரசருடைய 1 ரூபாய் லத்தீன் பேட்டன் நாணயத்துக்கு ஏதாவது விலை மதிப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கடந்த 2016 ஆண்டில் கிளாசிக்கல் நியூஸ்மேட்டிக்ஸ் கேலரி ஆக்ஷன்ஸ் ஏல நிறுவனம் நடத்தின ஒரு ஏலத்தில் இந்த நாணயம் பட்டியலிடப்பட்டது. 5 லட்சம் முதல் 6 லட்சம் வரைக்கும் விலை போகும்னு எதிர்பார்க்கப்பட்ட அந்த நாணயம் கடைசியில் 750,000 ரூபாய்க்கு விலையும் போச்சு. என்ன நண்பர்களே, 7 எட்வர்டு அரசனுடைய லத்தீனில் பெயர் பொறிக்கப்பட்ட பேட்டன் நாணயத்தை பற்றி பார்த்தீங்களா, இந்த நாணயம் போல இன்னும் பல சுவாரஸ்யமான நாணயங்கள் வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்திலையும் இருக்குது, சுதந்திர இந்தியாவிலையும் இருக்குது. அதை பற்றி சாமானிய மக்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நாணய சேகரிப்பாளர்கள் அந்த நாணயம் தெரியும். அந்த நாணயங்கள் அனைத்துமே ரொம்ப விலை மதிப்பு மிக்க நாணயங்கள். இது மாதிரி அரிய நாணயங்களை பற்றின முழுமையான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பயிற்று படைப்பகத்தோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.